ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோடு பியரிங் வால் அண்டு நான் லோடு பியரிங் வால் அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்கும் இடையே வேறுபாடு அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்படியே முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லோடு பியரிங் வால் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அதில் ஒரு வால் இருக்குது. ஓகேங்களா, அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆக்ட் ஆச்சு, அதாவது அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுக்குது அப்படின்னா, லோடு எடுத்து அந்த லோடை வந்து கீழே ஃபுட்டிங்க்கோ இல்லை அதோட பிலோ லெவல் ஃப்ளோருக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றபோது அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு பியரிங் வாலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா அதில் வந்து லோடு ஆக்ட் ஆகுது. அது லோடை வந்து பார்த்திங்கன்னா அதோட எவ்வளோ லெவல்லேருந்து பிலோ லெவலுக்கு, அது பிலோ லெவலுக்கோ அல்லது கீழே ஃபுட்டிங்க்கோ வந்து பார்த்திங்கன்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றபோது அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு பியரிங் வாலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே வந்து நான் லோடு பியரிங் வால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வால் இருக்கும், அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அடிஷ்னல் லோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகாது. அதோடய ஓன் செல்ஃப் வெயிட் மட்டும்தான், அதோடய டெட் வெயிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் பண்ணுமே தவிர, அது இல்லாமல் அடிஷ்னலாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆக்ட் ஆகாது. அது எந்த ஒரு லோடையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாது அப்படின்றபோது அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் லோடு பியரிங் வால் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலில் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது லோடு பியரிங் வால், அதில் லோடு ஆக்ட் ஆகலை அப்படின்றபோது அது நான் லோடு பியரிங் வால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லோடு பியரிங் வால் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நான் லோடு பியரிங் வால் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ அந்த லோடு பியரிங் வால் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பிலோ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் போட்டோம், ஃபுட்டிங்லேருந்து பில்லர் போட்டு கிரவுண்ட் ஃபுல் வரையும் கொண்டாந்துட்டோம், அதில் ஒரு பிளிந்தி பீம் போட்டு பேஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ உள்ள எந்த ஒரு பில்லருமே இல்லாமல் ஒன்லி வால், அதாவது செவரை மட்டுமே வச்சு பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம பில்டிங் ரூப் இருக்குது பார்த்திங்களா, ரூப் வரைக்கும் செவரையே எழுப்பிட்டு அதுக்கு மேலே ரூப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பீம் ஒன்றும் அந்த பீமோடு சேர்த்து ஸ்லாபும் கேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றபோது அந்த பில்டிங்கில் உள்ள எல்லா வாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு பியரிங் வாலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பில்லருமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இந்த பில்டிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணலை அப்படின்றபோது அந்த மேலே எவ்வளோ உள்ள அந்த ஸ்லாபோட டோட்டல் வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த பீம்லேருந்து டேரெக்டாக அந்த வாலுக்கு தான் ஆக்ட் ஆகும், வால் மேலே. ஓகேங்களா, ஏன்னா அந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா வாலில் தான் உட்காந்துருக்கு அப்படின்றபோது அதோடய டோட்டல் வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் தான் ஆக்ட் ஆகும். இந்த கண்டிஷனில் அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம் ஸ்லாப் ப்ளஸ் பீமோட லோடை கீழே பிலோ லோலுக்கு அதாவது போட்டிங்க்கு அந்த வால் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றபோது இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா லோடு பியரிங் வால். இப்போ அந்த நான் லோடு பியரிங் வால் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே தான் நம்ம பில்டிங் கட்டுறோம், இல்லை அதாவது வீடு கட்டுறோம், வீடு கட்டினா கீழே ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் போட்டோம், ஃபோட்டிங் போட்டதுக்கப்புறம் ஃபில்லரை எழுப்பி க்ரௌண்டில் வரையும் கொண்டாந்துட்டான், க்ரௌண்டில் ஒரு பிளிந்தி பீம் போட்டு விட்டு, அதாவது பெல்ட்டு பீம் சொல்லுவாங்களே அதை போட்டு பேஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த நான் ஃபில்லர்லாம் இங்கேயெல்லாம் எழுப்பினோமோ அந்த பில்லர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ரூப் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா, அதை கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு அதை காலம், அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூப் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உள்ள ஃபார்ம் ஒர்க் அடிச்சு, அதாவது பீமு வித் ஸ்லாப் பீமோட சேர்த்து நம்ம ஸ்லாபை கேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்லாப் வந்து எதில் பியர் ஆகி நிற்கிது, அதாவது எதை தாங்கி நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வச்சு அந்த ஸ்லாப் நிற்கிது. ஓகேங்களா, அதே நம்ம முன்னாடி பார்த்த அந்த லோடு பியரிங் வால் அந்த கேஸில் நம்ம அந்த வாலெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒரு பீம் அண்ட் ரூப்பு அதாவது ஸ்லாப்பே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த ரூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் தான் உட்காந்துருந்துச்சு, வால் இல்லை அப்படின்றபோது அந்த ஸ்லாப் நிற்கிறதுக்கு சப்போர்ட் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றபோது அந்த வாலை கே வால் கட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாபை கேஷ் பண்ண முடியும். ஆனால் இந்த கேஸில் நம்ம வந்து பில்லர் வந்து ரூப்பில் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்றதுனால நம்ம அந்த ரூப்லேயே சப்போர்ட் ஆகி அந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நின்றோம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வால் கட்டிக்கலாம் அப்படின்றபோது இந்த கேஸில் அந்த வாலில் எந்த ஒரு லோடுமே ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா, உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியுதா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்றபோது இந்த லோடை வந்து இந்த வாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் லோடு பியரிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்லாப்போட லோடு டேரெக்டாக பீமுக்கு வந்து பீம்லேருந்து அந்த பில்லரு அந்த காலத்துக்கு போய் காலத்துலேருந்து கீழே க்ரௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், இந்த வாலில் எந்த ஒரு லோடுமே ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா, இந்த வால் தான் நான் லோடு பியரிங் வால்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.